கொரோனா வைரஸ் குறித்தும் வாழ்க்கை முறை குறித்தும் மரியாதைக்குரிய ஏஎஸ் பாத்திமா முஷபர் அவர்கள் விளக்கம். ரோசை நியூஸ் செய்திகளுக்காக ராஜேஷ் சையத் இம்ரான். எங்கே எடுத்தாலும் கொரோனா, நீங்கள் மொபைல் எடுத்தால் கொரோனா, டிவியை போட்டால் கொரோனா, இன்டர்நெட் ஆன் பண்ணால் கொரோனா, பேப்பரை எடுத்தால் கொரோனா, எனி திங் அண்ட் எவ்ரி திங் எல்லாம் கொரோனாவை பற்றி தான் இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கூட கொரோனாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நண்பர்களோட கொரோனாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட நீங்கள் எதை பற்றி பேசினாலும் கொரோனா. சரி, கொரோனா இருக்குது, COVID-19 இருக்குது, இது வந்து நம்ம தனியாக இதை சந்திக்கலை, உலகமே வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இதை ஒரு பக்கம் தூக்கி வச்சுருங்க. சரி, இருக்குது, இதை நான் எப்படி நான் ஆட்கொள்ள போகிறேன், இது நம்ம கையில் இருக்குது. பாசிட்டிவாக நீங்கள் ஆட்கொள்ளலாம். என்ன இருக்குது, இல்லை மவுத் வந்து நமக்கு குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்தில் மவுத், ஒவ்வொரு படைப்பினமும் தன்னுடைய மவுத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது மவுத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய நாம் எதுக்கு பயப்படணும்? நம்ம வந்து மறுமைக்காக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான் மிக தெல்ல தெளிவாக, இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. ஹாலிதீன ஃபீஹா, அந்த வாழ்க்கை, இந்த மவுத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. நான் நிரந்தரமாக அங்கே இருக்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில், இந்த உலகத்தில் வந்து ஒரு பயனாளியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இதை பாசிட்டிவாக பார்க்கலாமே. சரி, COVID-19 கொரோனா வைரஸ் இருக்குது, அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் நமக்கு அதற்காக வேண்டிய நிவாரணத்தை கொடுப்பான், ஷஃபாவை தருவான். துவா அண்ட் தவா, முதல்ல தவாவை சொல்ல, முதல்ல துவாவை தான் சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் துவாவை விட்டு